என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. எல்லாருக்கும் வணக்கம். SVS 50 TV சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி. ரொம்ப ஆச்சு, நாளைக்கு 23 வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் சோஷியலி 25 கிறிஸ்மஸ். உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழா. அடுத்தது 26 என்னுடைய பிறந்தநாள் ஆஸ் யூஷுவல். அப்புறம் 27 28, அவ்வளோதான், ஒரு 5 நாள் போச்சுன்னா 20 23 முடிஞ்சு 20 24 ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், அப்படி போயிட்டே இருக்கும். கேலண்டர்கள் தாள்கள் கிழிக்கப்பட அப்படியே கடிகாரமுள் நகர எதையுமே நம்ம பின்னாடி போக முடியாது லைஃப்பில். வாட் நெக்ஸ்ட் அதான் பார்க்கணும். இப்போ முதல்ல வந்து நான் வந்தே பாரத்தில் மெட்ராஸ் பெங்களூர் சென்னை போயிட்டு வந்தேன். சின்ன அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு பாருங்களேன். வந்தே பாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட, அது பிளேனில் போகிறவங்களுக்கு இது சௌரியமான ஒரு ட்ரெயின் வந்தே பாரத். அதாவது பிளேன் டிக்கெட்டு பெங்களூருக்கு 2500 ரூபா ஆகுது அப்படின்னா இதுவும் 2500 ரூபா, இல்லை பெங்களூருக்குன்னா 2000 ரூபா ஆகும். நீங்கள் வந்து திருப்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர்லேருந்து ஏறினா கூட மைசூர் டு சென்னை தான் டிக்கெட் போகணும்னு சொல்லி என்னை போட வச்சாங்க. அது இங்கே தான்
டிக்கெட்டு கவுண்டரில் வாங்கினதுனால, அது நிஜமா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தா சில பேர்லாம் காட்பாடியில் ஏறினாங்க, அவங்க என்ன காட்பாடியிலேருந்து சென்னை வரத்துக்கும் மைசூர்லேருந்து டிக்கெட் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் முதல் நாள் வரைக்கும் அப்படியே அத்தனை டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாகி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு 16 இருந்து எனக்கு யூக்கியூவில் ரிலீஸ் ஆகி கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்தா கம்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 16-18 சீட்டு காலியாக இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில். அப்போ கேட்டேன், ரயில்வேவை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை சார், டெல்லியில் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறான், இந்த வண்டி எப்பவுமே ஃபுல்லாக போகிறதுன்னு ஒரு இமேஜை காட்டுறதுக்காக அவங்களே புக் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி டபார்னு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறது. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கிடைக்கும், ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து எனக்கு 16 இருந்தது. அன்றைக்கி காலையில் பார்க்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டு 3 இருந்தது. பட் அப்புறம் பார்த்தா 16-17 சீட்டு காலியாக தானே இருந்தது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து சதாப்திக்கும் இதுக்கும் அரை மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ். ரொம்ப அப்படியே மயிரிழையில் ஒரு சின்ன காரியத்தை செய்யணும், இந்த நேரத்தை அப்படி இப்படி இறங்கி அப்படி ஏறி அப்படி போகணும் அப்படின்னு டைம் இந்த அரை மணி நேரத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேணாம் வந்து சதாப்தியோட வண்டே பாரத் பெட்டராக இருக்கும். நான் சதாப்தியில் போயிருக்கேன், சதாப்தியிலையும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போயிருக்கேன். எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. சாப்பாடு ரொம்ப சுமார், சாப்பாடு ரொம்ப பிரமாதம் சொல்ல முடியாது. அதுவும் காலையில் போகும்போது காட்பாடியில் தான் கொடுத்தாங்க, ஒரு என்ன சொல்கிறது, காட்பாடியில் காஞ்சிபுரம் இட்லி கொடுத்தாங்க, கூட ஒரு வடை. அந்த வடையை வந்து உடைக்கிறதுக்கு தான் சொல்லணும், பிக்க முடியாது. அந்த உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சுத்தியல் உளி அது மாதிரி கொடுக்க அளவுக்கு அவ்வளோ ஹார்டு. ஏன்னா ட்ரெயின் 7 அவங்க கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அவங்க போட்டு ரெடி பண்ணணும். தவறுவோம் இந்த வெஜிடேரியன் விஷயங்கள் பண்ணுறவருக்கு வெஜிடேரியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா இருக்கணும், இல்லைனா உளுந்து ஜாஸ்தியாக போச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அது ஏதோ ஒன்று பரவாயில்ல. அதுக்கு பதிலாக சாய்ஸ் வச்சுருந்தா கூட பெட்டராக இருந்திருக்கும், அதெல்லாம் இல்லை. என்ன ஒரே விஷயம், நல்ல இந்த வந்து வந்தே பாரத்துக்கும் சதாப்திக்கும் என்னென்னா, வந்தே பாரத்தில் அப்படியே சேர் அப்படி திருப்பிக்கலாம், திருப்பி உட்காந்துக்கலாம். நம்ம 4 டிக்கெட் வாங்கினா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்காராமல் இந்த பின்னாடி இருக்காங்க, அப்படி சேரை திருப்பினா 4 பேர் ஏத்தாப்பில் பார்த்து பேசிக்கலாம். ஆனால் இவங்க காலை அவங்க மேலே இடிக்க, அவங்க காலை இவங்க மேலே இடிக்காத பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, ஏன்னா தெரிஞ்சவங்க தானே. அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி அங்கே இருக்கிறவங்க ஒபீடியன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. காலத்தால் அதில் தினமலர் பேப்பர் கொடுக்குறாங்க, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று சொல்கிறது, அந்த பசங்கள்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுறதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வண்டியை எல்லாம் பண்ணுறாங்க. 138 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட அந்த ஸ்பீடு தெரியலை நமக்கு, அந்த டாய்லெட்குள்ளே போகும்போது மட்டும்தான் அந்த சவுண்டும் வைப்ரேஷனை வச்சு தான் அது இவ்வளோ ஸ்பீட்லேயே அந்த ட்ரெயின் போகிறதுன்னு தெரியுது. மற்றபடி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன அலுங்கல் கூட கிடையாது. காஃபியை சாதாரணமாக அந்த ஃப்ளைட்டில் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க, ஆடி கீடி ஒன்றும் கிடையாது. ஆனால் டிக்கெட் காஸ்ட்லி ரொம்ப வந்து, ரயில் போன்ற விஷயங்கள் வந்து பஸ்ஸை விட சீப்பாக இருந்தால் தான் இப்போ பெருவாரியான மக்களுக்கு அதனுடைய பலன் போய் சேரும். பஸ்ஸில் மிஞ்சி போனால் 60 பேர் போகலாம் சாதாரண பஸ்ஸில், ரொம்ப ஸ்லீப்பிங் அதில். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இந்த இதில் போனால் 40 பேர் போகலாம், இன்னும் 35 பேர் போகலாம். அந்த மாதிரி ரொம்ப குஷன்லாம் வச்சு 32 பேர் வரைக்கும் வரலாம். ஆனால் அதுக்கு அத்தனை சீட்டுக்கு உண்டான பணத்தை நம்மக்கிட்ட வாங்கிடுறாங்க. மெட்ராஸ் டு மதுரை 3000 வாங்குறாங்க, 4000 வாங்குறாங்கங்கும் பொழுது ட்ரெயின் வந்து ஏழைகளுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அது தனியார் நடத்தினாலும் சரி, அரசாங்கம் நடத்தினாலும் சரி. ஏன்னா அவனுக்கு அந்த அவசரத்து பேசிக் கம்ஃபர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமே தவிர, அதை தாண்டி உங்களுக்கு விசிறி விட ஒரு ஆள், கூட ஒரு ஆள், அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வந்தே பாரத்துங்கிறது வந்து ஒரு பாரத்துக்குரிய ஒரு இது, வந்தே பாரத்துங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் சதாப்தி அடி வாங்கும், இல்லை சதாப்தி இப்போ விசியாச்சுன்னா வந்தே பாரத் அடி வாங்கும். அதை அரசாங்கம் தான் அதை கவனித்து பண்ண வேண்டும். அதே சமயம் சாதாரண ட்ரெயினையும் நிறையா ட்ரெயின் ஸ்பீடு இதை விட, இதையே 138 போல் 138 கிலோமீட்டரில் போகிறதுனால நம்ம ஜாஸ்தி பணம் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுது. எல்லாவற்றையுமே அரசாங்கம் என்பது அப்படியே வியாபார நோக்கிலேயே பார்த்துட்ருக்க முடியாது. மக்களுடைய சேவைக்காக இப்போ எல்லாம் எவ்வளோ பேருக்கு இந்த சாப்பிட்றவங்க குழந்தைங்களுக்கு இலவச முட்டை கொடுக்குறாங்க, இலவச சாப்பாடு கொடுக்குறாங்க, வயதானவர்களுக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க,
அதே போல இது வந்து காமன் மேன், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு இது பயன்படும். வெறும் ஏழைகள் ஏழைகள் ஏழைகள்னு மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டா நடுத்தர வர்க்கம் போயிடுச்சுன்னா நடுத்தர வர்க்கம் ஓட்டு போட வேண்டாமா? அவங்க தான் ரொம்ப பார்த்து பார்த்து செலவழிக்கிறவங்க, அவங்களுக்கு எதுவும் ஓசிலியோ ஃப்ரீயாவோ எதுவும் கிடைக்கிறது கிடையாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும், அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறது. மற்றபடி வந்தே பாரத் இஸ் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃப்ளைட்டில் போகிறத விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு 2 மணி நேரம் முன்னாடி போயிட்டு அங்கே போய் உட்காந்து திருப்பி அங்கேருந்து 1.5 மணி நேரம் போய் அதெல்லாம் விட அப்படியே ஏசமாவது அப்படி உட்காந்து நல்ல நல்ல ப்ராட் ஷீட்டு காலையிலாம் பிடிக்க பிடிக்கலன்னா நடந்து நடந்து போயிட்டு வரலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்ன போகும்போது ஒரு 10-20 செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு வருவாங்க, அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ சொல்லலாமா? சொல்லலாம். இப்போ என்ன, இப்போ வந்து தென் மாநிலங்களும் ரொம்ப நம்ம மாவட்டங்களும் ரொம்ப ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியெல்லாம் இந்த மாதிரி மேலேருந்து பார்த்தா தண்ணியை தவிர தெரியவே இல்லை. அங்கெல்லாம் கடற்கரையோரம் கடல் தெரியும், ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. அந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த 50 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மழை வந்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, அம்மாவின் ஆணைப்படி சேலத்தில் மழை பெஞ்சதுன்னு ஒரு யார் ஐஏஎஸ் சொன்னார், விசுவாசத்தினுடைய உச்சகட்டமாக. அந்த மாதிரியெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை. இருந்தால் கூட இது வந்து ஒரு நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய இயற்கை பேரிடர். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதை தாண்டி புள்ளி விவரமாக பேசுகிறவங்க, அரசியலுக்காக பேசுகிறவங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு செய்யாதீங்க, முடிஞ்சால் உங்களால் உதவி செய்ய பாருங்கள். தண்ணியில் விழுந்தவனை கை தூக்கி விட பாருங்கள், அவனுக்கு சாப்பாடு கீப்பாடு கொடுக்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயம், ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அரசாங்கத்துக்கு அப்புறம்தான் நம்பலாம். அரசாங்கம் செய்கிறத தனி மனிதனாக நீங்கள் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் செய்ய முடியாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அரசாங்கம் பிடிக்கலை அப்படின்னாக்க அதை வேறு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை முன்னிறுத்தி பண்ணினா இந்த பிண அரசியல் பண்ணுறதுக்கும் இந்த ஜல அரசியல் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். யாராக இருந்தாலுமே எதிர்கட்சிகள் என்பது இந்த சமயத்தில் போட்டி போட்டுக்கிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தால் உங்களை ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க. நீ அவங்க கையில் ஒரு கூடவே ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து சாப்பாடு போகிறதுக்கு இந்த ஃபோட்டோ வரதை பார்த்துக்க அப்படி அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்னன்னு சொன்னால் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல், இல்லை பக்குவமற்ற ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஜனங்களை முட்டாளாக நினைக்கிற முட்டாள்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். பேக்கு கொடுத்தா கூட அதில் நம்ம தலைவர் படம் இருக்கணும், தலைவர் எப்படி மூட்டை தூக்குறவர் பற்றியா அந்த பெருமையை பேசு. அப்போது நீ என்ன மூட்டை தூக்க வரவன் தான் தலைவர்னா எத்தனையோ பேர் மூட்டை தூக்குறவங்களில் கூப்பிட்டு ஒரு நல்ல தலைவர் ஆக்கலாமே. இது 10 கிலோ மூட்டை தானே, அது இருந்தது 40 கிலோ 50 கிலோ தூக்குறவங்களாம் இருக்காங்க. வெயிட் லிஃப்டிங் சாம்பியனாக கூப்பிட்டு எல்லா மாநிலத்திலையும் தலைவராக போட்டலாமே. இதனால் இந்த கோமாளித்தனம்லாம் எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரை பிடிக்கலேங்கிறதுனால அடுத்தவன் முட்டாள்தனமாக பண்ணால் கூட எல்லாத்தையும் ரசிக்கிறதுங்கிறது ரொம்ப நம்ம ஒரு படுமுட்டாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அது ஜூன் மாதம் வரும், அதை புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் திருப்பி இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் மாடுகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நல்ல வேலையாக புட்சாலத்தனமாக அவங்க ஒரு ரேம்ப் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இடம் வச்சுருக்காங்க, அவங்க அங்கே அமிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு தேவையான வைக்கல் தீவனம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ் யாருக்காவது தெரிஞ்சதான் எனக்கு அனுப்புங்க. நம்ம ட்ரஸ்ட் வழியாக ஒரு 5000 10000 எவ்வளோ ரூபா அனுப்பியோ நம்ம அமுச்சு வைப்போம். அதே போல் உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் நம்மளும் சேர்ந்து டொனேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ஜோக்ஸ். தலைவர் உண்மை பேச ஆரம்பிச்சிட்டாரே, எப்படிப்பா நான் உண்ணாவிரதத்தை அன்னதான விழா அப்படின்றாரே. ஆ, பேச்சியப்பன் சென்னை. ஆஸ்பத்திரி திறப்பு விழாவுக்கு ஆன்மீகவாதியை கூப்பிட்டு தலைமை தாங்க சொன்னது தப்பாக போச்சுன்னு ஏங்க அந்த டீனு ஃபீல் பண்ணுறாரு? எல்லாரும் நோய் நடு இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கே வராமல் பல்லாண்டு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன், ஆசி கூறுகிறேன்ட்டாரான் மு தினேஷ் கடலூர். அதிகாரம் வந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கே வருமானம். நீ கட்டிக்க போகிற மாப்பிள்ள ரொம்ப பொறுமையானவராமே. ஆமாங்க, ஜவுளி கடையில் புடவையெல்லாம் பிரித்து காட்டுற அந்த பிரிவில் வேலை பார்க்குறாரு. அப்புறம் என்ன, அவருக்கு பொறுமைக்கு கேட்கவா வேணும்.
கேசி நாராயணன் நன்மங்கலம் செங்கை. அந்த பாடடைஞ்ச குட்டி சவரில் இங்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கணும் கரித்துண்டில் எழுதி வச்சுருக்காங்களே, அந்த இடம் கள்ளச்சாராயம் விற்கிற இடம், அது ரகசியமாக அப்படி எழுதி வச்சுருக்காங்க. நாசூக்குன்னா இதுதான். வி தியாகராஜன், கோயம்புத்தூர். நல்லாயிருக்கு ஐடியா. புலவர் மது ஆர்வலர் அப்படின்னு எளிதாக மன்னர் கண்டுபிடிச்சிட்டாராமே, எப்படி? யாமறிந்த மன்னர்களிலேயே நெப்போலியன் போல் சீசர் போர் உலகில் யாங்களும் கண்டதில்லை அப்படின் இருக்காரு. நெப்போலியன் சீசர்லாம் லிக்கர் பாட்டில் தானே. டி கே சுகுமார், கோயம்புத்தூர். அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. தரகரே, மாப்பிள்ளைக்கு செருப்பு கடை வச்சு தரேன்னு சொன்னாங்களே பொண்ணோட அப்பா, அவர் என்ன வேலை பார்க்குறாரு? கல்யாண மண்டபத்தில் வாட்ச்மேனாக இருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கு 4 ஜோடி திருடினா கூட ஈஸியாக செருப்பு கடை வச்சு கொடுத்துடலாமே. இதை எழுதினது வந்து ஆரியா பேகம், மேலூர், மதுரை. பரவாயில்ல, நல்ல ஒரு பயங்கர ஐடியாஸ். அடுத்தது மகா பெரியவர். அந்த காலத்தில் பெரிய வீணை வித்வான் வைத்தியநாத ஐயர், அவருக்கு சபேசன் கிருஷ்ணமூர்த்தின்னு 2 பசங்க, ரெண்டு பேர். சபேசன் அப்பாவை போலவே வீணையில் தேர்ச்சி பெற்றிருந்தார், இனிய கொள்ளால் பாடவும் செய்வார். ஒரு நாள் அப்பாவோட காஞ்சி மடத்துக்கு வந்து சபேசன் காஞ்சி பெரியவன்ல வீணை ஏசித்தபடி பாட ஆரம்பித்தார். அப்படியே காமாட்சி அம்மனை குறித்த ஒரு பாட்டு பாடும்போது அங்கேருந்து எல்லாருக்கும் அப்படியே கண்ணில் தண்ணி தழும்பி நிற்கிற அளவுக்கு பாடுறாரு. வைத்தியநாதர் பார்த்துருந்தார், அப்பா தான் தன் பையன்தான் பாடுறாங்கிறத மறந்து சபாஷ் பெஷ் பெஷ் அப்படின்ட்டார். அந்த பாட்டு முடிஞ்சோடனே மகாசுவாமிகள் குறிப்பிட்டு, உங்கள் மகனுடைய திறமையை பாராட்டுறீங்க, நல்ல விஷயந்தான், நல்லா தான் பாடுறா, ஆனால் இங்கே உள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது அப்பாவே பையனை போய் பாராட்டியிருக்காங்க, என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. எல்லோரும் இருக்கிற சபையில் மற்றவங்க தான் பாராட்டணும், நம்ம பாராட்டக்கூடாது. நீங்கள் பாராட்டணுன்னா மகனை தனியாக ஆயிடுச்சு போய் வீட்டில் அவனை ஊக்கப்படுத்தலாம், புகழ்ந்து பேச. அவங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசினா அது சரியாக வராது. ஊரில் உள்ள மற்றவங்க தான் உங்கள் காதுபட உங்கள் பையனை பற்றி பேசணும். அதான் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மனிதருக்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். சபையில் உள்ள அனைவருக்கும் உங்கள் மகன் ஆற்றல் இனிதாக தோன்ற வேண்டும். அப்போது தான் இவனை பெற்ற தந்தை இப்பா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கார், என்ன தவம் செஞ்சிருக்கார் அப்படின்னு ஊரார் பேசுவாங்க. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, ஊரார் புகழ்ந்தால் அதுவே மகனுக்கு பெருமை உங்களுக்கும் பெருமை. பெரியவா கொஞ்சம் தற்பரவம் பண்ணிட்டு பெரியவான்ட்டு சாஷ்டாகமாக காலில் விழுந்தார். அதாவது மகா பெரியவர் வந்து உங்களை என்ன வேணாலும் ஊக்குவிக்கலாம், ஆசீர்வாதம், ஆனால் அதே சமயத்தில் சின்ன தப்பு இருந்தால் கூட அதை நாசூக்காக சொல்லி சரி பண்ணுவார். ஏன்னா அது இவருக்கு சொன்னது அங்கே பிள்ளையை பெற்ற எத்தனையோ தந்தைக்கு அந்த கூடத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும், அதுக்காகத்தான். ஓகே, யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. அதே சமயத்தில் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னா mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.